வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி திருமணத்தை நடத்த இருதரப்பும் சம்மதிக்கிறோம் என்று எழுதிக் கொள்ளும் ஒப்புதல் பத்திரம். माले माती कुंगो கழுத்துல மாலை போடுறீங்க யார் நீங்க என்ன கிருஷ் விளையாடுறீங்க உங்க கிட்ட நான் எதுக்குங்க விளையாட போறேன் மாலை எல்லாம் போடாதீங்க மாப்ள நிச்சயதார்த்தத்துல மாலைய மாத்திக்கணும் யாருக்கு நிச்சயதார்த்தம் டேய் உனக்கும் கீர்த்திக்கும் தாண்டா நிச்சயதார்த்தம் ஓ விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு நீங்க தான் விளையாடுறீங்க யாருனே தெரியாத இவங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நீங்க தான் சொல்றீங்க அன்னைக்கே உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னல்ல ஏன் மறுபடி வந்து தொல்லை பண்றீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்னங்க ஏன் இப்படி பேசுறாரு तेरी ले जाने के ये तो कोवत लड़ करो आम आंगा आप इधर नन्हे करे नारंदे देला तो को सेते ना मगे लारे आओ माना पढ़ता पाकर आ रहे कृष परेशान मनसे लग चुके नहीं के बड़ी नारंदे करेंगे नन्हे करे उनकला नांगा पुरंज काम है ये तो तेरी आमे नारंदे रच यारों वेनु ने तो उम पन्नल उनमें तेरी जो नांगले मुड़ी அது உங்க மனச புண்படுத்தி இருந்தா நாங்க இப்ப மன்னிப்பு கேட்கிறோம் அத விட்டுட்டு இங்க நீங்க இப்படி கேக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டே கிருஷ் என்னடா இது அத மனசுல வெச்சிட்டடா இப்படி பண்ற வேணடா இப்ப உன் தங்கச்சி அந்த வீட்ல வாழ போறா தங்கச்சி வாழ்க்கைய இந்த நேரத்துல எதையாவது பேசி எல்லாத்தையும் கெடுத்துடாதடா நீங்க கீர்த்தி மேல வச்சிருந்த ஆசை தெரியாம நாங்க உங்களுக்கு வேற மாப்பிள பார்த்ததோ உங்களை நான் அடிச்சதுக்கு இந்த சபையில வச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நான் எதுக்குங்க இவங்க மேல ஆசைப்பட போறேன் யாரு இவங்க நீங்க அவங்கள வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா நான் வேற ஒருத்திய லவ் பண்றேன் அவளை விட்டுட்டு வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எங்கயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்கு அம்மா நான் வெண்மதி தான் காதலிக்கிறேன்றத சொல்லுமா நாமள சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே அது தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்ன கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சதனால தான் இவ்ளோ பிரச்சனையும். அம்மா, ஏன் அப்படி பண்ணீங்க? நான்
சின்ன வயசுல இருந்தா ஆமாங்க அவளுக்காக தான் நான் வாழ்றேன் எனக்காக தான் அவளும் வாழ்றா அவ என் உயிரில கலந்திருக்கா அவளை விட்டுட்டு நான் எப்படி உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல ஆனா உங்க தங்கச்சிய என்னால ஏத்துக்க முடியாதுங்க என்ன விட்டுருங்க என்னால வெண்மதிக்கு துரோகம் பண்ண முடியாது அம்மா வெண்மதி எங்கம்மா அவளை விட்டுட்டு நீ எப்படிமா இப்படி ஒரு முடிவெடுத்த அவ இல்லாம நான் வாழ மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அவ எங்கன்னு கேக்குற இல்லம்மா வெண்மதி எங்க மாப்பிள்ள நீ தான் அவளை வீட்டை விட்டு துரத்துன ஆனா ஏன் வெண்மதிய நான் விரட்டினா சும்மா சொல்லாதீங்க ஏன் உயிரே போனாலும் அந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ன ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்றீங்க அவ நல்லவ கிடையாது கிரேஷ் அது தெரிஞ்சதா நீ அவளை வீட்டை விட்டே துரத்தி விட்ட நான் இல்ல நீங்க போய் சொல்றீங்க நான் இத நம்ப மாட்டேன் அவளை எங்க அனுப்புறீங்க தயவு செய்து சொல்லுங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா கிரிஷ் அதெல்லாம் பழைய கதடா நாம இப்ப சென்னையில இருக்கோம் நீ கீர்த்திய காதலிச்ச அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாகர வரைக்கும் போனியடா அதெல்லாம் மறந்துட்டு இப்ப இல்லாத ஒண்ணே ஏன்டா நினைச்சிட்டு இருக்க அம்மா இப்ப நீங்க சொல்றது அம்மா இல்லாத ஒண்ணே வெண்மதி உண்மை இது போய் என் வெண்மதி எங்க சொல்லுங்க ப்ளீஸ் கிரிஷ் நான் போய்யா என்ன உனக்கு தெரியலையா நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது என் பேர் ராமன்னு ஏன் என்ன விடாம துரத்திட்டே இருக்கீங்க ரிசார்ட்டுக்கு போனா அங்கேயும் வந்தீங்க இப்போ இங்க வந்து என் கழுத்துல மாலை போட பாக்குறீங்க இங்க பாருங்க ஏற்கனவே என் வெண்மதியை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து அவளை கட்டிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் இப்போ நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக என்னால அவளை மறக்க முடியாது உங்க வீட்ல சொல்லி வேற யாராவது மாப்பிளைய பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க அம்மா வெண்மதி எங்கம்மா அவ இங்க இல்ல இங்க தான் மாமா இருக்காங்க ஏ அவ யார கேக்குறானு கூட தெரியாம எதையாவது ஒன்னு உளறி வைக்காத அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அவங்க என்ன காப்பாத்துனவங்க மாமா நோட்ல அவங்கங்களை அழகா படம் வரைஞ்சு வச்சிருக்காங்க நீங்க வேணா இங்க தான் இருக்கா எனக்கு தெரியும் அவ என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டா அவளை மறைச்சு வச்சுட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சீங்களா வெண்மதி
வெண்மதி நான் ஒரு ராம் வந்திருக்கேன் வெண்மதி எங்க இருக்க எங்க இருக்க வெண்மதி 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 கிருஷ் இல்லடா பாப்ள வெண்மதி எங்க இருக்க வெண்மதி கிருஷ் இல்ல டேய் கிருஷ் பாப்ள சொன்ன சொன்ன கேளுடா அவ இங்க இல்ல நீங்க போய் சொல்றீங்கமா குழந்தை போய் சொல்லாத வெண்மதி கிருஷ் வெண்மதி அம்மா இந்த விடுங்கமா ஏன் வெண்மதி நான் பாத்துக்கறேன் வெண்மதி வெண்மதி அங்க அவன் பழைய ராமா மாதிரி என் வெண்மதி எங்க கேட்டிட்டு இருக்கான் இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா போலாம் வெண்மதி வெண்மதி அண்ணா அவருக்காக அங்க கீர்த்தி காத்துறாங்க ஏன் இவ்வளவு நாள் நீ அவனுக்காக காத்துட்டு இருக்கலையா இது வேற அது வேற என்ன இது வேற அது வேறன்னு லூசா மணி இத்தனை நாள் அவன் மறந்துட்டா மறந்துட்டு கவலைப்பட்டு இருந்த இப்ப அவன் ராமா மாதிரி எங்க வெண்மதினு கேட்டுட்டு இருக்கான் இங்க வந்து நின்னு வியாக்கணம் பேசிட்டு இருக்க வெண்மதி எங்க இருக்க சரி நீ ஏன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அதுல ஒரு நியாயம் இருக்கு இப்போ அவனே எல்லா உண்மையும் சொல்லிட்டானே கீர்த்தி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான் வெண்மதிய காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான் வெண்மதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான் இன்னொன்னு இதையா பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம் ஐயோ அண்ணன் நீங்க புரியாம பேசாதீங்க இந்த ஞாபகம் இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதுக்கு அப்புறம் அவருக்கு பழசெல்லாம் மறந்துரும் வெண்மதி அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்துச்சுன்னு சொன்னே அது மாதிரிதான் இத வச்சினா இந்த கல்யாணத்தை கெடுக்க விரும்பல வெண்மதி எங்க இருக்க இது வந்து போறது நிரந்தரம் இல்ல அதனால தான் நான் ஓடுறேன் என்ன விட்டுருங்க டேய் வெண்மதி 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 நீ சின்ன வயசுல இருந்து நம்மளை பிரிக்க பார்த்தவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் அவங்க பொய் தான் சொல்லுவாங்க நம்மளை பிரிக்க தான் பார்ப்பாங்க
அவங்களுக்கு பயந்துட்டு நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் வெண்மதி? நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு உனக்கு கோவம். அதனால தான் நீ என்னை விட்டு போக பார்க்கறல்ல. எனக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி வெண்மதி உன்னால என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது? நீ இல்லனா நான் செத்துருவேன் வெண்மதி, உண்மையிலே செத்துருவேன் வெண்மதி. தெரியாது, தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க. நான் உன்னை டிஸ்டர்ப பண்றேனா? நீ தான்டா என்ன 4 வருஷமா டிஸ்டர்ப பண்ணிட்டு இருந்த. பீச்சுக்கு வா, பார்க்குக்கு வா, தியேட்டருக்கு வா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன்கிட்ட பேசலனா செத்து போயிட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தியே, அது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லனா இதோ நிக்கிறாளே உன் பூர்வ ஜென்மத்து காதலி, அவ கிட்ட கேட்டு பாரு, அவ சொல்லுவா. நேத்து வரைக்கும் எனக்காக உருகி என்னையும் உருக்கி நீ இல்லனா செத்துருவேன்னு என்கிட்ட சொல்லி அதே மாதிரி சாக போய் அதுக்காக தான் இவ்வளவு அவசரமா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ அவ இல்லனா செத்துருவேன்னு சொல்ற. உன் மனசுக்குள்ள என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? என் காதலுக்கு ஒரு பதில சொல்லிட்டு நீ எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. என்னடா முந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? எனக்கு இதுக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன்.